الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد ايها الناس اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا وقال ايضا والسابقون الاولون من المهاجرين والانصار والذين تبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه واعد لهم جنات تجري تحتها الانهار خالدين فيها ابدا ذلك الفوز العظيم صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يحفر ذكرهما فلهما الجنة فحفرها عثمان رضي الله عنه رواه البخاري எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் மிக முக்கியமான ஒரு சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய முக்கியமான சில சிறப்புகளை பற்றி, மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் வாரி வாரி வழங்கிய அந்த வந்தல் குணத்தை பற்றியும், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்ட மிக முக்கியமான ஒரு குணத்தை பற்றியும் இன்று நாம் சில விஷயங்களை குறிப்பிட இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது சஹாபாக்களை பற்றி, அதிலும் குறிப்பாக கலீபாக்களுடைய தனித்தனி பெயர்களை ஜும்மாவினுடைய உரையிலே அமைத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்திலே சஹாபாக்கள் மேல் உள்ள அந்த மதிப்பு மரியாதை, அவர்களுக்குரிய அந்தஸ்து சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தவறான குற்றச்சாட்டுகளை அந்த சஹாபாக்கள் மீது வைக்கப்பட்டு அதன் மூலம் சகாபாக்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து இவைகள் எல்லாம் களையப்பட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தினால், சகாபாக்களை பற்றியும் அதிலும் குறிப்பாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நான்கு கலீபாக்களை பற்றியும் அவர்களுடைய சிறப்புகளை பற்றியும் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, சகாபாக்கள் காலகட்டத்திலேயே யாராவது ஒரு ஆள் ஏதேனும் ஒரு சகாபியை தவறாக ஒரு எண்ணம் கொண்டு விட்டால் அதற்கு உடனடியாக சகாபாக்களே பதிலளித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்றவர்கள் சகாபாக்கள். ஒரு சகாபியின் மீது இன்னொருவர் தவறான ஒரு எண்ணம் கொண்டு விட்டால், தவறான ஒரு கொள்கையை தன் உள்ளத்தில் பதிவு செய்து விட்டால், அந்த தவறான எண்ணங்களை தவறான கொள்கையை சகாபாக்களே களைவார்கள். புகாரிகளே ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு தடவை மிஸ்ர் தேசத்தை சார்ந்த ஒரு மனிதர் ஹஜ் செய்வதற்காக வந்திருக்கிறார். காபத்துல்லாவுக்கு அருகிலே சில மக்கள் குறைசி மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த குறைசி மக்களை நோக்கி அந்த மிஸ்ர்வாசி போகிறார். மிஸ்ர்வாசி அந்த குறைசி மக்களின் பக்கம் சென்று, இப்பொழுது இந்த கூட்டத்திலே மிக மதிக்கத்தக்க ஒரு சகாபி யார், யாராவது இருக்கின்றார்களா சகாபிகள் யாராவது என்று ஒரு கேள்வி வைக்கின்ற பொழுது, அங்குள்ள மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், ஆம் ஒரு சகாபி இருக்கின்றார்கள் அப்படின்னு கையை சுட்டி காட்டுறாங்க. போய் பார்த்தா அதற்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அல்லாஹ்வுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இந்த மிஸ்ர்வாசி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் பக்கம் சென்று மூன்று கேள்விகள் வைக்கிறாங்க. ஒரே சஹாபியை குறித்து
மூன்று கேள்விகள் வைக்கிறார். அதுல முதல் கேள்வி என்ன, அருமை தோழரே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சில கேள்விகள் நான் கேட்க இருக்கின்றேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உஹத் யுத்தத்திலே விரண்டு ஓடிவிட்டாராமே, அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். உஹத் யுத்தத்துல வந்து ஆரம்ப கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை வந்து எதிரிகள் நாலாபுறமாகவும் சூழ்ந்து கொண்டார். திடீர் தாக்குதல் ஏற்பட்ட காரணத்தினால சஹாபாக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் சில சகாபாக்கள் விரண்டு ஓடினார்கள். பிறகு ஓடிய சகாபாக்கள் எல்லாம் திரும்பி களத்துக்கு வந்து விட்டார்கள். அல்லாஹ் அப்படி ஓடிய குற்றத்தை மன்னித்ததாகவும் குர்ஆனில் கூறுகிறார். இப்ப இந்த மனிதர் மிதுர்வாதி உமர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி கேள்வி கேட்கின்ற பொழுது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹத் கணத்திலே விரண்டு ஓடி விட்டாராமே, அப்படியா? அப்போ சஹாபி சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆமாம் ஓடினார்கள், நடந்துடல் ஓடுனார்கள், கேள்வி கேட்கிறாங்க, ஓடுனார்கள் பதில் சொல்றாங்க. உடனே வந்தவர் மறுபடியும் ஒரு கேள்வி வைக்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லையாமே, அப்படியா? உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாரு, ஆமாம் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. மூன்றாவதாக ஒரு கேள்வி வைக்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பைஅத்து ரிலவான் என்கிற அந்த ஒப்பந்த உடன்படிக்கையிலே கலந்து கொள்ளவில்லையாமே, அப்படியா? ஆமாம் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு பதில் சொல்றாரு. இது கேள்வி, கேள்விக்கு பதிலு. இப்ப வந்த மிசிறுவாசி உடனே இந்த அத்தனை கேள்விக்கும் ஆமாம் ஆமாம் என்று பதில் வந்த காரணத்தினால அல்லாஹு அக்பர் அப்படின்னு சந்தமா சொல்ற. என்ன அர்த்தம்? நம்ம நினைச்சது கரெக்ட் தான். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மூன்று பெரிய குற்றத்தை செஞ்சிருக்கிறார், அது பங்கரமான பெரிய குற்றம். ஏன்னா பொதுவா யுத்த காலத்துல விரண்டு ஓடுறது பெரிய குற்றம் என்ற பட்டியல இருக்குது. அப்ப யுத்த காலத்துல உஸ்மான் ரலியல்லாஹு விரண்டு ஓடி இருக்கார் என்பது பெரிய குற்றம். இக்கட்டான சூழ்நிலையில மக்களை பாதுகாப்பதற்கு, மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு பதிலத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது அதில் கலந்து கொள்ளுதல் என்பது பெரிய குற்றம். பைஅத்து ரிலவான் என்கிற அந்த உடன்படிக்கை சத்திய பிரமாணத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு கலந்து கொள்ள என்பது பெரிய குற்றம் என்று அவர் உள்ளத்தில் நினைத்திருக்கிறார். பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறாரோ அப்படின்னு விளங்கி கொண்டுதான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி எதுல வெளிப்படுது? அவர் உள்ளத்தில் உள்ளது அல்லாஹு அக்பர் சொன்னாரே அந்த சூழ்நிலையே வெளிப்படுது. அப்ப விளங்கிக்கிட்டாங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய உள்ளத்துல தவறான எண்ணம் இருக்குது. அந்த தவறான எண்ணத்துல தான் இவர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். அதனாலதான் பெரிய குற்றமா கருதி அல்லாஹு அக்பர் நினைச்சிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார் என்று விளங்கிய உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக அந்த மனிதரை அழைத்து, சோழரே, இந்த மூன்று விஷயம் எதனால் ஏற்பட்டது என்பதை பத்தி தெளிவாக நான் விளக்கி விடுகிறேன். அந்த ஜஹாதி பத்தி தவறான எண்ணம் உள்ளத்துல வந்து கூடாது என்கிற கருத்துல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக அந்த மூன்றுக்கும் தெளிவான விளக்கத்தை நான் சொல்லிவிடுகிறேன், கேட்டுவிட்டு போகன்னு. உஹத் யுத்தத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரண்டு ஓடினார்கள் என்பது உண்மை. அதனால் அவர் பெரிய குற்றவாளி, அவர் பெரும்பாவி என்று நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க உள்ளத்துல தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது. காரணம் என்ன? அந்த யுத்தத்தில் விரண்டு ஓடியதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறிவிட்டு யாரெல்லாம் விரண்டு ஓடினார்களோ அத்தனை சஹாபாக்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டதாகவும் குர்ஆனில் கூறுகிறார். எப்போ ஒருவரை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக அவனே வாக்குறுதி கொடுத்து விட்டானோ அப்ப அவரை பத்தி பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? நான் ஒரு பாவம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்தானா இல்லையான்னு தெரியாம இருக்கும் போது விமர்சனம் வரலாம், பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நேரடியாக மன்னித்து விட்டேன் என்று தெளிவாக சொன்ன பிறகு அந்த நபரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? அல்லாஹ் மன்னிச்சிட்டானே. எனவேதான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த சம்பவத்தை உண்மை என்று கூறிவிட்டு விரண்டு ஓடியதை அல்லாஹ்வும் குர்ஆனில் கூறி அவர்களை மன்னித்து விட்டதாகவும் தெளிவாக சொல்கிறானே. அதனால் அதை பத்தி தவறாங்க என்ன கொள்ள கூடாது என்று தெளிவுபடுத்துறாங்க. இரண்டாவது என்ன? பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. பத்ர் யுத்தத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி. அந்த ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பயங்கரமான நோய். அந்த நோயினுடைய சமயத்திலே அவர்களுக்கு துணைக்கு ஆண் தேவை, முக்கியமாக கணவனுடைய துணை தேவை. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அனுமதி கொடுத்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து,
நீங்க போகலாம். ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்க நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் சென்று விட்டால் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சவாபும் உங்களுக்கு கிடைக்கும். பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டால் கனிமத்து பொருள் இருக்குது, அந்த கனிமத்து பொருளுடைய பங்கும் உங்களுக்கு உண்டு. நீங்க போகலாம். நாங்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்த காரணத்தினால் அவர்கள் யுத்தத்தில் கலந்துக்கல. கலந்து கொள்ளாவிட்டாலும் பத்ரி சஹாபி அவங்களுக்கு பேரு. ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, கலந்து கொள்ளாவிட்டாலும் கலந்து கொண்ட மனிதனுடைய அந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். கூலி மட்டுமல்ல பங்கும் உண்டு, கனிமத்து பொருளில் பங்கும் உண்டு என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப கலந்து கொள்ளல கலந்து கொள்ளல அப்படின்னு சொல்லி தவறான ஒரு வாதத்தை வைக்க கூடாது, தவறான ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் கொள்ளக்கூடாது என்கிற கருத்தை தெளிவுபடுத்துறாங்க. மூணாவது என்ன, பைஅத்து ரிலவான். பைஅத்து ரிலவான் என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வராங்க. மதினால இருந்து அவர் மக்காவுக்கு வருகிற பொழுது ஹுதைபியா என்கிற இடத்திலே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். காபிரர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, இந்த மாதிரி பெருங்கொண்ட கூட்டத்தோடு சல்லல்லாஹு வராங்க என்ற தகவல் காபிரர்களுக்கு கிடைத்த காரணத்தினால ஹுதைபியா என்ற இடத்துல தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அப்படி தடுத்து நிறுத்தப்படுகிற பொழுது இப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க மக்காவுக்கு. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்களே, அப்படி மக்காவுக்கு அனுப்பி வைத்த பிறகு அங்குள்ள மக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அழைத்து பேசுறாங்க, காபிர்கள் நீங்க எங்கள்கிட்ட மதிப்புக்குரிய ஆளா இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு வேண்டுமானால் உங்களுக்கு மட்டும் உம்ரா செய்யறதுக்கு அனுமதி தரும், நீங்க போய் காபத்துல போய் தவறு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அங்குள்ள மக்கள் சொல்றாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தெள்ள தெளிவா ஒரு கொள்கையில உறுதியா இருந்தாங்க. என்ன, எனது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில நான் வந்து உம்ரா செய்யவா, நான் வந்து காபத்துல தவாப் செய்யவா, அந்த பெருமானாருக்கும் அந்த அனுமதி வேண்டும் என்கிற விஷயத்துல உறுதியாக இருந்து எப்ப அவங்களுக்கு அனுமதி கிடைக்குது அப்படின்னா நானும் உங்க தவாப் செய்வேன், நானும் அந்த உம்ராவை நிறைவேற்றுவேன் என்று உறுதியா இருந்தாங்க. இப்போ மக்காவுல உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. தகவல் வந்து ஒரு வதந்தி பரவுது. என்ன வதந்தி பரவுது அப்படின்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு விட்டார்கள். இன்னும் ஒரு தவறான ஒரு வதந்தி பரவு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோடர்கள் அவர்கள் கோபம், பயங்கரமான கோபம். ஒரு மனிதரை தூதராக அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அந்த தூதருக்கு உள்ள கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் நம் தூதராக யாரை அனுப்பினோமோ அவரை கொலையும் செய்து விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தி, ஒரு தவறான செய்தி பரவிய காரணத்தினால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்துக்கு கீழே அத்தனை சஹாபாக்களை ஒன்றிணைத்து பைஅத் செய்ய சொல்றாங்க, சத்திய பிரமாணம் செய்ய சொல்றாங்க. என்ன, உண்மையிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டிருந்தால் நாம் இந்த சமயத்தில் யுத்தம் புரிந்தே ஆக வேண்டும். அப்படி யுத்தம் புரிகின்ற பொழுது அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக நாம் யுத்தம் புரிகிறோம். இந்த யுத்தத்தில் யாரும் புறமுதுகு காட்டி ஓடிவிடக் கூடாது, நிலையாக நிற்க வேண்டும். சத்தியம் செய்யறீங்களா? எல்லாரும் சத்தியம் செய்யறாங்க. நல்ல யோசிச்சு பார்க்கணும். வெறுமனே உம்ரா செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு வந்த சமுதாயம், ஒரு கூட்டம் வந்த சகாபாக்கள் யுத்தத்திற்காக வேண்டியே புறப்பட்டு வரவில்லை. யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தால்தான் யுத்த கருவிகள் கையில் இருக்கும், யுத்தத்திற்கு தேவையான அனைத்து கருவிகளையும் கையில கொண்டு போயிருப்பாங்க. யாருமே யுத்தத்துக்காக புறப்பட்டு போகல, ஒரு வணக்கத்திற்காக வேண்டி உம்ரா செய்வதற்காக புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ஒரு பயணத்திற்காக புறப்பட்டு போகிற பொழுது தற்காப்புக்காக ஒரு வாள் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எதிரி திடீர்னு வழிபறி கொள்ள எது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு வாள் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். யுத்த கருவிகள்லாம் கிடையாது. இப்ப அத்தனை சகாபாக்களும் எந்த விதமான பொருளாதார பலமும் இல்லாமல் இருந்தும் கூட, ஆயுத பலமும் இல்லாமல் இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு அப்படியே கட்டுப்பட்டு பயந்து செஞ்சாங்க. அல்லாஹ்வே அதை புகழ்ந்து குர்ஆன்ல சொல்றான், அந்த மரத்திற்கு கீழ் பயந்து செய்தார்களே அந்த சமூகத்தை, அந்த மனிதர்களை, அந்த அந்த சகாபிகளை அல்லாஹ் புரிந்து கொண்டான் என்று அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்றான். லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினூன, லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது இபாஹிபூனக தஹ்த ஷஜரா என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அந்த மரத்திற்கு கீழே பயந்து செய்தார்களே அந்த மக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் அவர்களை சிறப்பித்து குர்ஆன்ல ஒரு வசனம் இறக்கியிருக்கின்றான். இந்த பையத்துக்கு பேரு தான் பையத்து இல்லவான் என அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று குர்ஆன்ல வசனம் இறக்கிறதுனால அந்த பையத்துக்கு பேரே பையத்து இல்லவான்.
இப்ப இந்த பைஅத்து ரிழுவான்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். விஷயம் புரியல உங்களுக்கு? அதுக்குதான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவுபடுத்துறாங்க, பைஅத்து ரிழுவான் எதனால ஏற்பட்டுச்சு முதல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த சமயத்திலே மக்கமா நகரத்திற்கு அந்த பள்ளத்தாக்கிற்கு அனுப்புவதற்கு மிக மிக கண்ணியமானவர் தகுதியானவர் அந்த இடத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தவிர யாரும் இல்லை. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்து மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைக்கப்பட்ட பிறகுதானே இங்க பையத்தை நடக்குது, அவங்களுக்காகத்தானே பையத்தை நடக்குது. அப்ப அதில் அவங்க கலந்துக்கலன்னு சொல்லி ஒரு வாதம் வச்சா, ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை வச்சா. இதுல இன்னொரு விஷயம் என்ன, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ளாவிட்டாலும் அந்த பையத்திலும் கலந்து கொண்ட சவாபு யாருக்கும் உண்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளாவிட்டாலும் பத்ரில் கலந்து கொண்ட சவாபு, அந்த நன்மை, அந்த மதிப்பு மரியாதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உண்டோ, அதே போல பையத்து ரிழ்வானில் இவர்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட பையத்து ரிழ்வானில் கலந்து கொண்ட அந்த சஹாபியினுடைய முழு மதிப்பு மரியாதை அந்தஸ்து சவாபு அனைத்தும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உண்டு. ஏன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளக்குறாங்க, என்ன விளக்குறாங்க, பையத்து ரிழ்வான் நடக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கரத்தை நீட்டி ஹாஜிஹி என் உஸ்மான் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கரம் அப்படின்னு சொல்றாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய கரம் யாருக்கு பகரமா சல்லாத்துக்கு பையத்து செய்யறாங்க, உஸ்மான் அல்லாஹ்வுக்கு பகரமா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பையத்து செய்யறாங்க. எப்படி பையத்து செய்யறாங்க, இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கரம் என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கரத்தை தன் கரத்தின் மீதே அடிக்கின்றார்கள். இந்த பையத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நான் செய்கிறேன் என்று சல்லாத்து சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட கலந்து கொண்ட சவாபு கிடைச்சு போச்சா, அப்போ பையத்திருந்து வாழ்ல கலந்து கொள்ளல கலந்து கொள்ளல என்ற ஒரு தவறான எண்ணம் உங்க உள்ளத்துல வரக்கூடாது என்று யாரை இவ்வளவு விளக்கு கொடுக்குறாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சஹாபியை பற்றி ஏதோ ஒரு மனிதர் தவறான ஒரு எண்ணம் தன் உள்ளத்தில் கொண்ட பொழுது அதை களைவதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியை அதை களைறாங்க. ஏன்னா சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். எனவே அவர்களை பற்றி தவறான எண்ணம் உள்ளத்தில் வந்துவிட்டால் நம்ம 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் நம்ம இருக்கிறோம். அவங்க காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில என்ன நடக்குது, என்ன சூழ்நிலை நமக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாது. அந்த சூழ்நிலையில் எது எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது என்பதை பற்றி முழுமையாக அறிந்தவர் சகாபாக்கள் தான். எனவேதான் ஒரு மனிதர் தவறான ஒரு சம்பவத்தை மட்டும் கேள்விப்பட்டு அதை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு சகாபியை தவறாக எடை போடக் கூடாது என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பகரமாக ஒரு சஹாபி பதிலளிக்கிறார்கள் என்று சொன்னால் சஹாபியினுடைய அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன, அவர்களை பற்றி நம் உள்ளத்தில் எப்படி எண்ணம் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமான ஒரு சஹாபி அல்ல, ஜின்னூரை அவருக்கு பட்ட பேரு ஜின்னூரை, 200 உடையவர்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் 2 மகளை திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஈருலக தலைவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகளை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு திருமணம் முடித்து கொடுத்துட்டார் என்று சொன்னால் அந்த சஹாபியோட மதிப்புக்குரியவங்க யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ்வினுடைய நபி இறுதி தூதர் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது, எந்த ஒரு மனிதரும் ஒரு நபியினுடைய 2 மகளை திருமணம் முடித்ததாக வரலாறே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தெரியல, அவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் அந்த சஹாபிக்கு வழங்கியிருக்கிறார். கண்ணி திருப்புரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த எத்தனையோ தியாகம் இருக்கிறது, எவ்வளவு தியாகம். அதுல முக்கியமான சொல்றதா இருந்தால் தன் சொத்துக்கள் அனைத்தையுமே மார்க்கத்திற்காகவே அர்ப்பணித்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரணமே நம்ம சொல்லுவோம் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு, ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு அடமொழி ஒரு பட்ட பேர் இருக்குது, அவங்களை சிறப்புப்படுத்தும் விதத்தில் ஒரு பட்ட பேர் இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பேசும்போது உஸ்மான் கனின்னு வரும் வாயில, உஸ்மான் கனி பணக்காரர், மிகப்பெரும் பணக்காரராக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆக்கியிருக்கிறார், மிகப்பெரும் செல்வந்தர். ஆனால் அவர்கள் தங்களுடைய செல்வங்கள் அனைத்தையுமே மார்க்கத்திற்காக வேண்டியே அர்ப்பணித்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. கனி திருப்புரியவர்களே, மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது சஹாபாக்கள் எல்லாம் மக்கா விட்டு போட்டு மதீனாவுக்கு வந்தாங்களே, அவங்க எல்லோருமே வந்து ஒண்ணுமே இல்லாத ஏழைகளா கிடையாது, பெரும்பெரும் பணக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு வந்தாங்க. ஆனா மக்கா இருக்கும்போது அவங்க பெரும்பெரும் பணக்காரர்கள்,
அப்படிப்பட்ட பெரும்பெரும் பணக்காரர்கள் எல்லாம் தங்கள் சொத்தை எல்லாம் சுகத்தை எல்லாம் இழந்து விட்டு அல்லாவுக்காக மார்க்கத்திற்காக அத்தனையும் இழந்து விட்டு ஒண்ணுமே இல்லாம வெறும் கையோடு மதீனாவுக்கு வந்தார்கள். அப்படி மதீனாவுக்கு வருகிற பொழுது அவர்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், பயங்கரமான கஷ்டங்கள். அதுல முக்கியமான கஷ்டம் என்ன? தண்ணி பிரச்சனை. அங்க தண்ணி கிடையாது, மதுரமான குடிநீர் இருக்குது, சுத்தமான தண்ணி. சில 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 இடங்கள்ல உப்பு கிடைக்கும் தண்ணியில, சில இடங்கள்ல மதுரமா இருக்கும் தண்ணி, ரொம்ப பியூரா சுத்தமா இருக்கும். மதீனால வந்து அந்த சமயத்துல மதுரமான தண்ணியே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு யகூதியிட்ட மட்டும் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த யகூதியுடைய பேர் ரூமா. அந்த யகூதிட்ட ஒரு கிணறு, அந்த கிணறுல வந்து தண்ணீரும் அதிகமாக ஊறும் மட்டுமல்ல நல்ல பியூரா இருக்கும், சுத்தமா இருக்கும் தண்ணி, குடிக்க அவ்வளவு இன்பமாக மதுரமாக இருக்கும். இப்ப தண்ணீர் தட்டுப்பாடு, பெருங்கொண்ட மக்கள் வந்து திடீரென்று மதீனால வந்து குடிபெயர்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ ஏற்கனவே உள்ள நிலைக்கு இப்போ நிலைக்கு வித்தியாசம் இருக்குமே. தண்ணீர் தட்டுப்பாடு, இந்த தண்ணீர் தட்டுப்பாட்டை அந்த யகூதி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அதிகமான விலைக்கு தண்ணீரை விற்றுக் கொண்டிருந்தார் அந்த யகூதி, அதிகமான விலைக்கு. இப்ப இந்த சகாபாக்களே ஒண்ணு இல்லாம தான் அவன் அனைத்து சொத்தையும் இழந்து விட்டு தான் மதீனா கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஒரு டம்ளர் தண்ணீர் கூட பெரும் விலையை கொடுத்து வாங்கணும்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் அது சென்னலாகத்துல பாக்குறாங்க. மத்தபடி பார்த்தா தண்ணீர் சரியான தண்ணி இல்லை, உப்பு கழிக்கிற மாதிரி தண்ணி தான். இப்ப இந்த நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் யஹ்ஸிரு பீர ரூமா ஃபலஹு அல் ஜன்னா, யார் இந்த ரூமாவினுடைய கிணத்தை வாங்குவாரோ அவருக்கு நாளை மறுமையில் சுவனம் நிச்சயம் என்று பெருமானார் சென்னலாக சொன்னாங்க. உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, கிட்டத்தட்ட 20,000 தங்க காசுகளை கொடுத்து அந்த யகூதியிடமிருந்து அந்த கிணற்றை வாங்கினார்கள். 20,000 தங்க காசு. ஒரு 10-20 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் பணமதிப்பு என்ன, இப்போ உள்ள பணமதிப்பு என்ன நமக்கு தெரியும். ஒரு 20 வருடத்திற்கு முன்னால ஒரு மனிதனிடத்துல வெறும் 5,000 இருந்தால் ஒரு ஊரை வாங்க முடியும் சொந்தமா. சொந்தமாகவே வெறும் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா சொந்தமா வீடு வாங்கிட முடியும். ஆனா இப்ப அந்த மாதிரி முடியாது. அப்ப வெறும் 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் பணமதிப்பு எப்படி நம்ம யோசிக்கிறோம்? வெறும் 5,000, 20,000, 10,000 இருந்தா அவர் பெரிய கோடீஸ்வரர் மாதிரி பார்க்கப்படும். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 20,000 தங்க காசுகளை கொடுத்து ஒரு கிணற்றை வாங்கி மூமின்களுக்காக வக்ஃப் செய்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உள்ளம் இருந்திருக்க வேண்டும்? பிரமிக்கு செய்த ஒரு செய்தி இது. நம்ம சாதாரணமா ஒரு தகவலா படிச்சுட்டு போக கூடாது. என்னைக்குமே வந்து நம்ம வரலாற்று தகவலை படிப்போம், தகவலா படிச்சுட்டு போயிருவோம், ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு போயிருவோம். ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து உணர்ந்து படிக்கிறது இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 20,000 தங்க காசுகள் என்பதனுடைய மதிப்பு என்ன? அந்த சமயத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி உடனடியாக 20,000 தங்க காசுகளை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி அத்தனை மூமின்களுக்கும் அது பொது உடைமையாக ஆக்கினார்கள் என்று சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த தான தருமமுடைய அந்த கொடைவள்ளலுடைய அந்த பண்பு நாம் இங்கே மெய்திலிருந்து பார்க்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ற காரணத்திற்காக வேண்டும். அதே போல கணியத்திற்குரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே தான் கஸ்வத் தபூக் அப்படின்னு சொல்லுவாங்க. தபூக் யுத்தம், தபூக் யுத்தம்னா என்ன? அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கஸ்வத்துல் உஸ்ரா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. கஸ்வத்துல் உஸ்ரா அப்படின்னு சொன்னா மிக கஷ்டமான காலகட்டத்தில் நடைபெற்ற யுத்தம் அப்படின்னு அர்த்தம். மிக கஷ்டமான காலகட்டத்தில் நடைபெற்ற யுத்தம், பொருளாதார பலம் இல்லை, வாகன பலம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் யாரை எதிர்த்து சண்டை அப்படின்னு சொன்னா ரோம் நாட்டை எதிர்த்து சண்டை. அந்த காலகட்டத்தில் ரோம் நாடு மிகப்பெரும் பல்லரசு நாடு, மிகப்பெரும் ஆயுத பலங்களை அதிகமான எண்ணிக்கையில் கொண்ட நாடு, ஆள் பலம் ஆயுத பலம் அனைத்திலுமே மிக அதிகமான எண்ணிக்கை கொண்ட அந்த ரோம் நாட்டோடு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்து சண்டையிடக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த கட்டத்திலே சஹாபாக்கள்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, இருமை இல்லை, ஆயுத பலமும் இல்லை, இன்னும் சொல்ல போறதா இருந்தா வாகனம் கூட இல்லை. கணித்திற்குரியவர்களே, அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? பஞ்சமான காலகட்டம். மழையும் அந்த சமயத்தில் அதிகமா பெய்யல, விளைச்சலும் இல்லை. அப்ப பசி பட்டினி பஞ்சம் அதே போல கஷ்டம் இது மாதிரி நிறைந்திருந்த ஒரு கால சூழ்நிலையில செல்லந்தாளி செல்லும் அந்த ஜனாபாக்கள் அழைத்து ரோம் நாட்டை எதிர்த்து சண்டைக்கு போகுமா கேட்கிறாங்க. யோசிச்சு பாருங்க,
அந்த சமயத்தில் அத்தனை சகாபாக்களும் உடனடியா வரும். எவ்வளவு பெரிய ஈமான் அது? ஆள் பலம் இல்ல, பணபலம் இல்ல, வாகன பலம் இல்ல, எதுவுமே இல்லை. ஆனாலும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை எதிர்த்து சண்டையிட கூப்பிடுகிறார்கள்? இது அனைத்தையும் அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு மிகப்பெரும் படையோடு ஒரு நாட்டோடு எதிர்த்து சண்டையிடுவதற்கு அழைக்கின்ற பொழுது அத்தனை சகாபாக்களும் வரோ வரணும் போட்டி போடுறாங்க. ஆனா விஷயம் என்ன, நிறைய சகாபாக்கிட்ட வாகனம் இல்ல, ஆயுதம் இல்ல. அப்ப ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சகாபிகளை திருப்பி அனுப்புறாங்க. வாகனமே இல்ல, எப்படி கூட்டு போறது? ஒரு வாகனத்தை மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூணு பேர் நாலு பேர் உட்கார முடியுமா? அஞ்சு பேர் ஆறு பேர் அது உட்கார்ந்துருமே, எப்படி அங்க போறது? அவ்வளவு அவளுக்குரிய நாட்டை நம்ம வந்து சென்று அடையணுமே, அவ்வளவு தூரமா இருக்குது, எப்படி சென்று அடையிறது? வாகனமும் இல்லாத காரணத்தினால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சகாபாக்களை திருப்பியும் அனுப்புகிறார்கள். திருப்பி அனுப்பப்படுகிற பொழுது அந்த சகாபாக்கள் எப்படி போறாங்க? அழுதுகிட்டே போறாங்க. ஆக நமக்கு வாகனம் இல்லையே, நம்மளை மட்டும் வாகனம் இருந்தது என்று சொன்னால் இந்த யுத்தகலத்தில் நாம் கலந்து கொண்டு அல்லாவுக்காக, அல்லாவுடைய மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நம் உயிரை கொடுப்பதற்கு நம்மால் முடியுமே. வாகனம் இல்லாத காரணத்தினால அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை நாம் இழந்து நிற்கிறோமே என்று கண்ணீர் வடித்துக் கொண்டு திரும்பி சென்றார்கள். வரலாறு மட்டுமல்ல, குர்ஆனும் சொல்கிறது, وَلَا عَلَى الَّذِينَ إِذَا مَا أَتَوْكَ لِتَحْمِلَهُمْ قُلْتَ لَا أَجِدُ مَا أَحْمِلُكُمْ عَلَيْهِ تَوَلَّوْا وَأَعْيُنُهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ حَزَنًا أَلَّا يَجِدُوا مَا يُنْفِقُونَ. குர்ஆன் சொல்லுகிறது, சில சஹாபாக்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, யுத்தத்துல நாங்க கலந்துக்கிறோம், எங்களுக்கு வாகன ஏற்பாடு செய்யுங்க, நாங்க கலந்தே தீரணும், எங்களுக்கு வாகன ஏற்பாடு செய்யுங்க, எங்களை சுமந்து செல்வதற்குண்டான ஒரு வாகனத்தை நீங்கள் ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று பல சஹாபாக்கள் நதியிடத்தில் முறையிடுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி, எந்த வாகனத்தில் உங்களை நான் சுமக்க செய்வேனோ அப்படிப்பட்ட வாகனத்தை நான் பெற்றுக் கொள்ளவில்லையே, என்னிடத்து வாகனம் இல்லையே, இருந்தால் அல்லவா தருவேன், எனவே தர முடியாது, நீங்க யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை, திரும்பி போகலாம் என்று சொன்ன பொழுது சவல்லவ் அவர்கள் திரும்பி சென்றார்கள். அவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை கொட்டி கொண்ட நிலையில் திரும்பி சென்றார்கள். குர்ஆன் சொல்கிறது, அதனால் அல்லாஹ் எஜிதுமா யுன்ஃபிகூன், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நம்மால் எதையும் அர்ப்பணிக்க முடியவில்லையே, செலவு செய்ய முடியவில்லையே, செலவு செய்வதற்குண்டான அர்ப்பணிப்பதற்குண்டான எந்த ஒரு பொருளையும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லையே என்ற கவலையினால் அந்த சஹாபாக்கள் அழுத வண்ணம், கண்ணீர் வடித்த வண்ணம் திரும்பி சென்றார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, அழுதுகொண்டே போறாங்களே, இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு மார்க்கத்தினுடைய பங்களிப்பு அவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே, கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையே, என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக மின்பர் படியின் மீது ஏறுகிறார்கள், ஏறு ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். இந்த யுத்தத்திற்காக வேண்டிய அதிக அதிகம் யாரிடத்தில் பணம் இருக்கிறதோ, செல்வம் இருக்கிறதோ, அவர்கள் பொருளாதார உதவி செய்யுங்கள், வாகன உதவி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்பர் படியில் ஏறி அல்லாஹ்வை புகழ்ந்து ஒரு சிறிய உரை நிகழ்த்திய பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக அங்கே சொன்னார்கள், அலைய மியாத்து திகரின் பி அஹலாதிஹா வ அஹதாதிஹா, என் மீது நூறு ஒட்டகை கடமையாகிவிட்டது, நான் நூறு ஒட்டகைகளை தருகிறேன். நூறு ஒட்டகை வெறும் ஒட்டகை மட்டுமல்ல, ஒட்டகையினுடைய முதுகில் அமர்வதற்கு தேவையான பொருள்கள் வேண்டுமே, ஒட்டகையில் மேல் அமர்ந்து செல்கிற பொழுது வாகனத்திற்கு தேவையான பொருள்கள் வேண்டுமே, அந்த அத்தனை பொருட்களோடு நூறு ஒட்டகைகளை நான் தருகிறேன் என்று உடனடியாக சொன்னாங்க. நூறு ஒட்டகை யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இதையெல்லாம் மதிப்பீடு செஞ்சு பார்க்கணும், அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த வல்லல் குணம் நமக்கு தெரியும். கண்ணியத்திற்குரியவர்களே, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி நூறு ஒட்டகைகளை நான் தருகிறேன் என்று சொன்ன உடனே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது படியில் இருந்து இரண்டாவது படிக்கு இறங்குறாங்க, இரண்டாவது படிக்கு இறங்கி மறுபடியும் அதே உரை நிகழ்த்துறாங்க. இந்த யுத்தத்திற்கு பொருளாதார உதவி செய்யுங்க, வாகன உதவி செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் ஒரு உரை நிகழ்த்துகிற பொழுது மிக சந்தோஷத்தோடு அதே சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலைய மியாத்து திகரின் பி அஹலாதிஹா வ அஹதாதிஹா, என் மீது நூறு ஒட்டகை கடமையாகிவிட்டது, நான் நூறு ஒட்டகை நான் தருகிறேன், அதே மாதிரி அத்தனை பொருள்களோடு செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் அதுக்கு அடுத்த படியில இறங்குறாங்க, உள்ளார் படி இறங்கி நின்று அதே உரை நிகழ்த்துகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பொழுதும் நான் நூறு ஒட்டகைகளை தருகிறேன். அவங்க வந்து எத்தனை ஒட்டகை? முன்னூறு ஒட்டகை. ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால முன்னூறு ஒட்டகைகளை இந்த மார்க்கத்திற்காக, இந்த யுத்தகலத்தில் கலந்து கொள்வதற்கு இந்த மக்களுக்காக நான் தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் மட்டுமல்ல,
இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, நான் இப்ப சொல்ற செய்தி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 300 ஒட்டகைகளையும் கொடுத்து அனுப்பினார் மட்டுமல்ல, அல்ஃப தீனாரின் தஹபன், 1000 தங்க காசுகளையும் கொடுத்து அனுப்பினார்கள். 300 ஒட்டகைகள், 1000 தங்க காசுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக சந்தோஷப்பட்டு அந்த சஹாபிக்காக துஆ செய்தார், வரலாறு சொல்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் பார்த்தோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மறுபடியும் பொருளாதார உதவிக்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல பொருளாதார உதவி கேட்டு ஆள் அனுப்புகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10,000 தீனாரை கொடுத்தார்கள், 10,000 தங்கக்காசுகளை கொடுத்தார்கள். போச்சு 10,000, அதுக்கு முன்னாடி 1,000 தங்கக்காசு, 11,000 தங்கக்காசுகளை கொடுத்திருக்கிறாங்க, 300 ஒட்டகங்களை கொடுத்திருக்கிறாங்க மார்க்கத்திற்காக வேண்டி. வரலாற்றிலே தெளிவாக பதிவு செய்யப்பட்டது. சபராணி, அகமது போன்ற பல நூல்களிலே இந்த வரலாற்று தகவல் தெளிவாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்காக வேண்டி புகழ் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது. எவ்வளவு அதிகமாக இந்த மார்க்கத்திற்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இவ்வளவு வரலாறை பார்க்கின்ற பொழுது உணர்ந்து கொள்ள முடியும். அதையெல்லாம் தெரியாமல் சகாபாக்கள் விதத்து செய்துவிட்டார்கள், சகாபாக்கள் மார்க்கத்திற்கு எதிரான பல காரியங்களை செய்துவிட்டார்கள் என்று மார்க்கத்தை பற்றியான சரியான சட்டத்திட்டத்தை தெரியாமல், மார்க்கம் என்றால் என்ன என்பதை தெரியாமல், நமக்கு நாமே ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொண்டு, நமக்கு நாமே ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கி கொண்டு, அந்த சட்டத்திட்டத்திற்கு முரணாக ஹதீஸ் முரண்படுகிற பொழுது, அந்த சட்டத்திட்டத்திற்கு முரணாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை முரண்படுகிற பொழுது, அந்த சஹாபியை கேவலப்படுத்துகிற, விமர்சனம் செய்கிற ஒரு கடுமையான மோசமான ஒரு காட்சியை நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தோழர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், வஸ்தாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரழியல்லாஹு அன்ஹும் வரழூ அன்ஹு வஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி, ஈமானை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஓடோடு சென்றார்களே, முந்தி சென்றார்களே அத்தகைய அன்சாரி தோழர்கள், முஹாஜிர் சஹாபாக்கள், இவர்களையும் இவர்களை அழகிய முறையில் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் தோண்டிக் கொண்டான். எவ்வளவு தெளிவாக குர்ஆன் சொல்கிறான், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி, மார்க்கத்திற்கு எந்த ஒரு காரியத்திற்காக வேண்டியும் ஓடோடு செல்வார்களே, முந்தி செல்வார்களே அந்த முஹாஜிரி சஹாபிகள், அன்சாரி சஹாபிகள், அவர்கள் மட்டுமல்ல அவர்களை யாரெல்லாம் அழகிய முறையில் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் அழுகும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு தஜிரி, இவர்களுக்காக அல்லாஹ் சுவனங்களை தயாரித்து வைத்திருக்கிறார், அந்த சுவனங்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த சுவனங்களில் இவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் மிகப்பெரும் வெற்றி, அழகிய வெற்றி, சங்கையான வெற்றி என்று அல்லாஹ்வே திருமறையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களுடைய மதிப்பு என்ன, அந்த மரியாதை என்ன, நாம் சம்பாதித்த இந்த பணத்தை எவ்வளவான மார்க்கத்திற்காக செலவழித்தோம் யோசிச்சு பார்த்து, அப்புள்ள காலகட்டத்தை வைத்து ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், நாம் இந்த சமயத்தில் எவ்வளவு லட்சம் எவ்வளவு கோடி செலவு செய்தாலும் அன்றைய காலகட்டத்திலே சகாபாக்கள் ஒரு கை அளவுக்கு செலவு செய்வது கூட ஈடாகாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் அது, கஷ்டமான காலம் அது. 1000 ஆண்டுகளுக்கு உன்னால் பரமதிப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே தங்களை எல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், எனவேதான் செல்லாது சொல்றாங்க, என் தோழர்களை திட்டாதீர்கள், என் தோழர்களை திட்டாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அழகான முறையில் ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க, உஹது மலை அளவுக்கு தங்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு செலவு செய்தாலும், உஹது மலை அளவுக்கு தங்கத்தை காதல் சொல்லலை, தங்கத்தை உகது மலை அளவுக்கு தங்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவு செய்தாலும், என் தோழர்கள் இரு கை நிறைய அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவு செய்திருப்பார்களே, இல்லை இல்லை ஒரு கை அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவு செய்திருப்பார்களே, அதற்கு நிகராகாது ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அவர்கள் மதிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன என்பதையெல்லாம் நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய எத்தனையோ வாழ்க்கையினுடைய பல படித்தரங்களை நாம் பேசிக் கொள்ளலாம். ஒவ்வொரு படித்தரத்திலையும் சகாபாக்கள் மிகப்பெரும் அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள். பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கியிருக்கிறார். பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் என்று சொன்னால், அப்போ பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியினுடைய தோழர்களை ஆக்கியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்து அனுப்புவானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்னென்ன காரியங்களை எல்லாம் தடை செய்திருக்கிறார்களோ அது போன்ற காரியங்களை மட்டும் விலகி நடக்கும் நிர்பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அனுப்புவானாக. நாளை கியாமத்து நாளிலே காத்தமுள்ள இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபியவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அனுப்புவான்.